ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் டி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சண்டேங்க, சோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாண்டியாகோல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டு. நம்ம ஊர்ல எப்படி வந்து ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்குமோ அது மாதிரி இங்க எல்லா விதமான நான் வெஜிடேரியனும் வந்து கிடைக்கும். எல்லா கறியும் வந்து கிடைக்கும், எல்லா ஃபிஷ்ஷும் கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலா வந்து கொரியன் மார்க்கெட்டு. கொரியன் சம்பந்தப்பட்ட எல்லா டிஷ்ஷஸும் வந்து என்னென்ன செய்வாங்களோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து இங்கதான் வந்து வாங்க வருவாங்க. அவங்களோட டிஷ்ஷஸ் கூட நிறைய இருக்கும், வெஜிடபிள்ஸ் கூட இருக்கும். சோ எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு கிளப் மாதிரி வந்து இந்த ஷாப் இருக்கும். அதை தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க. பிளஸ் அது கூடவே நம்ம ஊரு சங்கரா மீன் வந்து நம்ம வாங்க போறோம். அது இல்லாம ஒரு வஞ்சர மீனும் வந்து அங்க கிடைக்கும், அதுவும் வந்து வாங்க போறோம். எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எப்படி குக் பண்றோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்ட போறேன். அப்புறம் நம்ம சிக்கனும் வாங்கிட்டு வந்து கிரேவி பண்ண போறோம். சோ இது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து நீங்க பாக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கடைக்குள்ளே நுழைஞ்சோனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நூடுல்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய வந்து பேக்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸ், கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நமக்கு வந்து மசாலாஸோடு இருக்கும். அதுக்கப்புறம் சாஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும், இந்த மாதிரி சாஸ் பாட்டில்ஸ். அப்புறம் வந்து எல்லாமே வந்து ரெடிமேடில் நிறைய வந்து இவங்க ஃப்ரோசன் ஃபுட்டு வந்து ரெடிமேடில் நிறைய வந்து பேக்கடு ஃபுட்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் இது வந்து லாப்ஸ்டர், அப்புறம் இந்த மாதிரி வந்து நத்த மீன் மாதிரியே வந்து இந்த மாதிரி சங்கு மீன். அப்புறம் வந்து இதுதான் நான் சொன்ன ரெட் ஸ்னாப்பர், நம்மளோட சங்கரா மீன். இங்கே வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது சைஸு. ஸோ இந்த சங்கரா மீனில் வந்து சின்ன சைஸ் வந்து அன்னைக்கு நாங்கள் பார்க்க முடியல. பட் நாங்கள் வந்து எதிர்பார்த்து போனதை விட எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். பட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். பட் எனக்கு என்னமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தெரியல சமைக்கும் போது. ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ஃபிஷ் கவுண்டரு. இங்கே எல்லா வகையான ஃபிஷ்ஷஸும் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்னெயில் ஃபிஷ் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொரியன் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பால்ஸுங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி மாவில் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம வந்து அவனில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்டு தான், ஃபுல்லாக ஃப்ரோசன் தாங்க நான் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே நிறைய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதில் நிறைய ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலாம், எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸுக்கு அடிச்சிக்கவே முடியாது இந்த ஷாப்பில், அவ்வளோ ஸ்நாக்ஸ், கொரியன் ஸ்நாக்ஸ் இருக்கும். பட் நமக்கு எது வந்து நல்லாயிருக்கும் நல்லா இல்லை அப்படின்றது தெரியாது அப்படின்றதால நாங்கள் வந்து எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணல. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு வாங்கினாதான் உண்டு. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கலை ஸ்நாக்ஸில். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜெல்லி சாக்லேட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கும். அந்த மாதிரி ஜெல்லி சாக்லேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து சாக்லேட்டு ஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷிலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீஸ் பால்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் கூட சிப்ஸு கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் பார்க்க முடிஞ்சுது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து பர்ஃப்யூம்ஸுங்க, எல்லாமே கொரியன் ப்ராடக்ட்டு. நல்லாயிருக்கா என்னன்றது எனக்கு தெரியல, அது நான் ட்ரை பண்ணதில்லை. பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக வந்து பேக்கேஜ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்க்குன்னு வந்து குட்டியாக ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க. இங்கே வாங்குகிற பொருள்லாம் அங்கேயே நம்ம வந்து பில் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எல்லாமே வந்து கொரியன் ப்ராடக்டாக வச்சுருந்தாங்க, ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக்ஸு. ஸோ காஸ்மெட்டிக்ஸ் பற்றி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து நாலேஜ் கிடையாது, ஏன்னா நான் காஸ்மெட்டிக்ஸ் ஃப்ரீக் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் நான். பட் பார்க்குறதுக்கு பிடிக்கும் எனக்கு, ரொம்பவே அழகழகாக கலர் கலராக இந்த மாதிரி பைனாப்பிள், அப்புறம் பப்பாயா, அப்புறம் ஆலிவேரா, அந்த மாதிரி சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கொலேஜின் அந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ரீம் எல்லாம் வந்து டே க்ரீம், நைட் க்ரீம், அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்றதால நான் வந்து அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு வீடியோ எடுத்துட்ருந்தேன்.
வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ரேட்டில் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இந்தியன்ஸ் கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. மெயினாக வந்து ஃபிஷ்ஷஸ்ஸு ப்ரான்லாம் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்றதால எடுக்க வருவாங்க. பட் எனக்கு ஃபிஷ்ஷு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து விறுவிறுன்னு எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மணி நேரத்துலேயே சமைச்சு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் எல்லாமே வந்து அரிஞ்சு கொடுத்து கழுவி கொடுத்துட்டாரு நான்வெஜ்லாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதினா. புதினாவை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக், சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இப்போ நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம சல்லடை ஜல்லடை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி எடுத்துட்டு அதில் வந்து உள்ளார வந்து இந்த மாதிரி புதினா வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னாலே இலை வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடைச்சிரும். இதை நீங்கள் அவசரமாக பண்ணணும், சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பிரியாணிக்கு வந்து ஆயில் வந்து ஒரு 4 to 5 tablespoons போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் வந்து நான் நீட்டு நீட்டமாக அரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் போட்டுக்கிட்டேன். பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சேர்த்தே வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரே மசாலாவில் வந்து கிரேவியும் பிரியாணியும் ஒரே அட் அ டைமில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் போடும்போதே வந்து கிரேவிக்கும் பிரியாணிக்கும் சேர்த்த மாதிரி ஆயில், அப்புறம் அந்த மசாலா, பிரியாணி மசாலா, ஸ்பைசஸ், அப்புறம் வெங்காயம் எல்லாமே போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் ஒரு 2 tablespoons மாதிரி போட்டுக்கிட்டேன். சிக்கன் சூப்புக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் சிக்கன், அப்புறம் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க. ஃப்ரைக்கு வந்து நான் ஆல்ரெடி ரெசிபி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதுதான் வந்து மசாலா. உங்களுக்கு மீன் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மசாலா எடுத்துக்கோங்க. நான் ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் வந்து பாருங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வெங்காயம், தக்காளி வந்து போட்டு நல்லா வந்து பிரியாணிக்கு நான் வந்து வதக்கிக்கிறேன். நல்லா வந்து மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து வஞ்சர மீன் ப்ளஸ் அதுக்கப்புறம் ரெட் ஸ்னாப்பர், அதாவது சங்கரம் மீன், ரெண்டுமே போட்டு தான் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டிருந்தேன். பட் வஞ்சரம் தான் வந்து நிறையா போட்டிருந்தேன். கொஞ்சம் வந்து அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த மிக்சியில் இருக்கிற மசாலா வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக ஆட் பண்ணுறது தான் நம்மளோட புதினா, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஒரு 1 tablespoon மாதிரி மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிரேவி வந்தோடனே அதை எடுத்து நான் கொஞ்சம் வந்து என்னோட சிக்கன் கிரேவிக்கு நான் வச்சுக்கிட்டேன். மீதியை வந்து மீதி இருக்கிற மசாலாவில் ஒரு 1.5 tablespoons மாதிரி தயிர் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கிரேவியில் வந்து ஒரு மல்லித்தூள் வந்து ஒரு 2 tablespoons போட்டு, மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 cup ஆஃப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 cup ஆஃப் தண்ணி அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. நான் அப்புறம் ரெண்டுலேயும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கிரேவியில் மட்டும் வந்து அந்த பெப்பர் பவுடரும் கொஞ்சம் ஜீரக பவுடரும் வந்து டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பிரியாணியில் நம்ம மல்லித்தூள் போட மாட்டோம், அதனால நான் கிரேவியில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. கொதிச்சு வரும்போது தான் அரிசி போடணும். அரிசி போட்டோடனே வந்து உடனே வந்து சிக்கனை போட்டுருங்க. ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், ரப்பர் மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து தம் பண்ணுவோமோ, தம் வந்து உங்களுக்கு தெரியலனா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சேனலில். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை நான் எனக்கு இப்படி தான் ரெடியாகி வந்துச்சு. ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ தம் பண்ணி நான் சிக்கன் பிரியாணியை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்படி தான் சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக பூ மாதிரி நல்ல டேஸ்ட்டோட வந்தது. ஒரு பக்கம் கிரேவியும் எனக்கு ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டேன். எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு 1 hour வந்து நான் முடிச்சிட்டேன் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஒரே மசாலாவில் பிரியாணியும் ரெடி ஆகிடும். இந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும், பிரியாணிக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு கிரேவியாக இருக்கும். இந்த டிஷ்ஷெல்லாம் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.